Meenachi Faculty of Allied Health Science. Admission opens for BSc Technology courses. Apply now. அதிமுகவின் தற்காலிக அவை தலைவராக பொறுப்பு வகித்து வந்த தமிழ் மகன் ஹுசேன் இன்று நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அவை தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 68 ஆண்டுகளாக அரசியல் பணியில் இருக்கும் தமிழ் மகன் ஹுசேன் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அபிமானிகள் பட்டியலில் அடிக்கடி இடம்பெறுபவர். தற்போதுதான் அவை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். என்றாலும் இவர் குறித்த சுவாரஸ்ய தகவல்கள் பல உள்ளன. எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்க வேண்டும் என உறுதியாக நின்றவர்களில் தமிழ் மகன் ஹுசேனும் ஒருவர். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி காலத்தில் அரசு பேருந்து ஓட்டுநராக இருந்தவர். நாகர்கோவிலில் இருந்து திருச்சிக்கு பேருந்தை ஓட்டி வந்த சமயத்தில்தான் 1972 அக்டோபர் 10 எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட செய்தி கிடைக்க பெறுகிறது. அப்போது மதுரை அருகே பேருந்தை ஓட்டி வந்த தமிழ் மகன் அந்த செய்தியை கேட்ட பிறகு இப்படிப்பட்ட ஆட்சியில் தான் அரசு பணியில் இருக்க விரும்பவில்லை என எழுதி கொடுத்துவிட்டு தனது ஓட்டுநர் பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்க வேண்டும் என்கிற தீர்மானத்தில் பலரிடம் கையெழுத்து பெற்று சென்னைக்கு வண்டி ஏறியுள்ளார். எம்ஜிஆரை அவரது ராமாபுரம் இல்லத்தில் சந்தித்த ஹுசேன் அவரிடம் அந்த தீர்மானத்தை கொடுக்கவும் ஹுசேன் உட்பட பலர் முன்னிலையில் சத்யா ஸ்டுடியோஸில் கட்சி தொடங்குவது தொடர்பான கூட்டம் நடைபெற்றது. அதிமுகவும் உதயமானது. கட்சி தொடங்குவதற்காக கையெழுத்திட்டவர்களில் முதன்மையானவர் தமிழ் மகன் ஹுசேன். அது மட்டுமில்லாமல் எம்ஜிஆர் நியமித்த மாவட்ட அமைப்பாளர்களில் ஹுசேனும் ஒருவராக இடம்பெற்றிருந்தார். இதனிடையே அதிமுக அவைத் தலைவராக இருந்த மதுசூதனன் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் உடல்நலக்குறைவால் காலமானார். இதனையடுத்து அந்த பதவி காலியாகவே இருந்து வந்தது. அந்த பொறுப்புக்கு பொன்னையன், அன்வர் ராஜா, தமிழ் மகன் ஹுசேன் என பல பெயர்கள் கட்சி வட்டாரத்தினரிடையே அடிபட்டு வந்தது. முக்கிய பொறுப்பு என்பதால் அவை தலைவராக ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளரா அல்லது எடப்பாடி பழனிசாமி தரப்பினரா யாரை நியமிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்தது. ஆனால் அப்போது அன்வர் ராஜா கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். மேலும் கொங்கு மண்டலத்தை சேராத சிறுபான்மையினர் ஒருவர் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நிலையில் அந்த கட்சியின் சிறுபான்மை பலமும் கூடும் என கணிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழ் மகன் ஹுசேன் தற்காலிக அவைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு வந்தார். இந்நிலையில்தான் இன்று நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் ஒருமனதாக அதிமுகவின் நிரந்தர அவைத் தலைவராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். தமிழ் மகன் ஹுசேனுக்கு இன்னும் ஒரு சொந்த கார் கூட இல்லாமல் வலம் வருகிறார். சென்னையில் இவர் ஒரு ஹவுசிங் போர்டு வீட்டில்தான் வசித்து வருகிறார். Meenachi Faculty of Allied Health Science. Admission opens for BSc Technology courses. Apply now.